Hello friends, welcome to Vloggers View. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Oppo Reno 7 series ஓட ஒரு ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட்போனோட டிசைன் சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் வந்த ஸ்மார்ட்போன்லயே ஒரு சூப்பரான டிசைன்ல பார்க்கிறதுக்கு செமையா இருக்கு. இந்த ஸ்மார்ட்போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்போனாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போன்ல என்ன கேமரா எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கேமரானா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ரியர் கேமராக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP ஒரு கேமரா, அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா IMX709 அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 32 MP கேமரா செல்ஃபி கேமராக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சென்டரில் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சோனியோட IMX709 இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஸ்டமைஸ் ஃபார் ஓப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா இந்த அதாவது இந்த சோனி IMX766 ரியர் கேமரா அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் 85% பிரைட்டராக நாங்கள் காமிக்க ஃபோட்டோஸ் நல்ல ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.56 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்கும் கேமரா ரேஞ்ச் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு சில சாம்பிள் பிக்சர்ஸு. அண்ட் இந்த ஃபோனுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஸே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷைனிங்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோனை டேர்ன் பண்ணுறப்போ அந்த கலர்லாம் அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷனில் சூப்பராக சேஞ்ச் ஆகுது. அங்கங்கே நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஸ்டார்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை சுற்றி அதாவது அந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராலாம் வச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிளேசஸில் நம்ம போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். அந்த லைட் நம்ம வேண்டானா நம்ம செட்டிங்ஸில் போய் ஆஃப் பண்ணிக்கலாம், பட் டீஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அது இருட்டில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனில் ரெண்டு கலர் வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் பிளாக், ஸ்டார் ப்ளூ அண்ட் ஸ்டார் பிளாக். இந்த ரெண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் வந்த ரினோ சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லிம்மஸ்ட்டு ரினோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெறும் 180 கிராம்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் 7.45 mm இதோடைய திக்னஸ் இருக்குது. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிஸ்பிளே பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ஆமலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.5 mm வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரோ நேரோ பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேஸில் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஆல்மோஸ்ட் பேஸில் இல்லாத மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 92.8% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஸ்னாப் ட்ராகன் தரல, மீடியா டெக்கோடைய டைமென்சிட்டி 1200 MHz அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்தோம்னா 12 GB ரேம், 256 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 19 GB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 12 GB கொடுத்துருக்காங்க, நம்மளால் எக்ஸ்ட்ரா 7 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க முடியும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 GB ரேம் இதில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பர்ஃபார்மன்ஸ்க்காக இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்காக அதாவது கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா
இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா கலர் ஓஎஸ் 12 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஐகான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3D பண்ணியிருக்கோம் ஒரு சில ஐகான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேஸ் அன்லாக் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிசி கனெக்ட் நம்ம இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்லேயோ இல்லைனா நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறப்போ அதோடைய ஸ்பீடு சூப்பராக இருக்கும், 45 Mbps வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பீப்பிங் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அண்ட் ப்ரைவசி சர்டிஃபிகேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செக்யூரிட்டியோடு நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஸ்மார்ட் ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய பாக்ஸ் கண்டென்ட் என்னெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் அதுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்ட் 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லேயே வந்துடுது. அண்ட் டைப் சி சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சார்ஜர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடாப்டர் ஒயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் இஜெக்டர் டூலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்ட்டி இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தது தான் என்னெல்லாம் ஹைலைட்டான பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் சோனி IMX709 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறேன் செல்ஃபி கேமராக்காக. இது ஒரு சூப்பரான சென்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த சென்சார் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய சோனி IMX766 ஒரு ஃப்ளாக்ஷிப் ரியர் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஓப்போ ரீனோ 7 சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, டிசைன் சொல்லவே வேண்டாம், ஓப்போவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அப்புறம் அந்த எல்இடி லைட் சொல்லியிருந்தால அதில் கேமரா சுற்றி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் அதாவது நைட் லைட்டில் இல்லை நைட்டில் லைட் இல்லாதப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1200 Max வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் தெரில பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான ப்ராசஸர் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அந்த ஸ்டார் மாதிரி அந்த டிசைனும் பின்னாடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷ் தான் பட் லைட் ரிஃப்ளெக்ஷனே இல்லை, சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் அண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், 12 GB RAM வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம வந்து 7 GB RAM ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் டோட்டலாக நமக்கு 19 GB RAM கிடைக்குது. அண்ட் இதோடைய ஸ்டோரேஜ் வந்து 256 GB கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற வேரியன்ஸ் கலர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆயிருக்கு, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன், அன்டில் தென் பை ஃபோம்.